நமது கல்லூரியில் ஒரு விழா நடக்கப் போகிறது. அந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியே பாட்டு போட்டி. வாய் இருந்து, குரல் இருந்து, வகை தெரிந்து பாட ஆசைப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அதில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். முடிவில் ஒரு மகா பரிசு உங்களுக்காக காத்திருக்கிறது. என்ன பரிசு சோப்படப்பாவா? அலையாதே, பாடிய பின் கையில் கொடுப்போம். அந்த போட்டியில் கலந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் மாணவர்களாக இருந்தால் இன்றை 9 மணிக்கும், பெண்களாக இருந்தால் ஒரு 11:30 மணிக்கு மேலும் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம். ராத்திரியிலா பகல்லையா? அறிவிலி உடனே இல்ல இவனை. ஏண்டா, நமது கல்லூரியில் என்ன முதியோர் கல்வியா நடத்துகிறோம்? இரவில் சந்திக்க, பகலில் தான். சரி, யார் யார் பாடப்போகிறீர்கள்? மாணவர்களும் மாணவியரும் இரண்டரை கலந்து பேசி உங்கள் முடிவை என்னிடம் தெரிவிங்கள். நான் வருகிறேன். பங்காளி, நம்ம ஊர் மாதத்தை நீயாவது காப்பாத்துறான். ஒரு நல்ல பாடத்தை பாடுவேன். என்னால பாட முடியாதா? லீவுக்கு ஊருக்கு வரேன், போன் பண்ணி சொல்லிட்டேன். கோபால், எனக்காக நீங்க பாடணும். இன்னைக்கு போய் பாட சொன்னா வாசிக்கிட்டான்னு வந்துடாம போனமா விஷயத்தை போட்டு உடச்சமான்னு வரப்பாரு. இதான் கடை சான்ஸ். இதே நழுவ விட்ட அவர் சிங்கி கட்டிதான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பாக்கலான்னு பொறுத்துட்டு இருந்தேன். என்ன பாக்குவா? வாட் இஸ் சர்ப்ரைஸ்? நானும் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பாக்கலான் தான் வந்தேன். இதத்தான்டா இங்கிலீஷ்ல சொன்னா தி வைஸ் மேன் திங்ஸ் அலைக், அதாவது இரண்டு அறிவாளிகள் ஒரே மாதிரியாக சிந்திப்பார்கள் என்று அர்த்தம். கோபால், வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். பிளீஸ் கம். அப்பா, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. பிண்டா 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 பிண்டோ. நம்ம நண்பனுடைய காதல் விழாவா கொண்டாடுறதுக்கு அந்த டின்னர் அந்த வெற்றி குடி நாட்டுக்கு அப்புறம் தான். சீ அம்மைய பாடுவேணோ தேவாதி தேவா. கொஞ்சம் பாட்டுறியா? ஏண்டா அப்படி என்ன கொள்ற? இல்ல ஏன் அப்படி என்ன கொள்றேன்னு கேக்குறேன். நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? என்ன போன நண்ப என்ன ஆனாலும் ஏதா ஆனாலும் நான் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ நக்கல் பண்றா? டேய் டேய், எள்ளு என்னைக்கு காயுது, எலி புளிக்க ஏன் காயணும்? ஒக்காலுக்கு இதுக்குதான் எங்க அப்பா உஷாரா. முன்னாடியும் இல்லாம பின்னாடியும் இல்லாம நடு மையத்துல பெத்துக்கிட்டான். ஜோலி சாவடிக்கா பாக்க கொட்டுறான்.